இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் இப்போதான் 7வது வாட்டி தேசிய விருது வாங்கிய கவியரசு வைரமுத்து அவர்களே, மதிப்புக்குரிய வைஸ் சான்சலர் முத்துக்குமார் அவர்களே, நெல்லி குப்பிசாமி அவர்களே, தமிழச்சி ரங்கபாண்டியன் அவர்களே, பாக்யராஜ் அவர்களே, அனைவருக்கும் பத்திரிகை நண்பர்களே, எல்லாருக்குமே என்னுடைய அன்பாத வணக்கங்கள். பாரதி ராஜா, மதிப்புக்குரிய பாரதி ராஜா அவர்களை வந்து நான் முதல்ல பாரதி பாரதி தான் கூப்பிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் இளையராஜா வந்து அவருடைய ஏஜ் எனக்கு சொன்னாங்க, வயசு. அதுக்கப்புறம் பாரதி சாரம் கூப்பிட ஆரம்பிச்சிடும். அவருடைய உண்மையான ஏஜ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கையை எடுத்து கும்பிடுறவங்கெல்லாம் சாஷ்டாங்கமாக உணர்ந்துருந்தீங்க. அது எப்படி அது வந்து இன்னொரு இவ்வளோ இளமையாக இருக்காங்கன்னு சொன்னால், அது ரெண்டு காரணம். சின்ன வயசில் அந்த மதுரை மண்ணில் அந்த பட்டி காட்டில் விளைந்த அந்த ஆர்கானிக் ஃபுட்டை அவங்க ஆத்தா கையில் சாப்பிட்ட சோறு, அது முதல் காரணம். ரெண்டாவது வந்து அவர் சுவாசிச்சுக்கிறது, அவர் விரும்புகிறது, அவர் இஷ்டப்படுறது, அவர் ஜீவிக்கிறது எல்லாமே சினிமாவில். அது இன்னும் செஞ்சிட்ருக்காரு ஆக்டிவாக. அதுதான் அவருடைய இளமையோட ரகசியம். வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் சொன்னால் இளமை காலத்தில் நல்லா உழைக்கணும், அப்போ தான் வாழ்க்கையில் வந்து நல்லா இருக்க முடியும். முதுமையில் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொன்னால் பிஸியாக இருக்கணும். பிஸியாக இருக்கார் அவர், இஷ்டப்பட்ட அவர் விரும்பின இந்த சினிமா வந்து செஞ்சிட்ருக்காரு, சினிமா வேலையை செஞ்சிட்ருக்காரு. பாரதி ராஜா சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு என்ன பிடிக்கும் ஆனால் பிடிக்காது. நீங்கள் ஊடகங்களில் பற்றிகளாக்கும் தெரியும் வந்து இங்கே ஏதாவது எவ்வளோ பழுசெல்லாம் கிடைக்கும். நீங்கள் பாருங்கள், ரஜினி சார் பற்றி, ரஜினி பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இஸ் எ நல்ல மனிதன் அப்படி தான் சொல்கிறீங்களே சார். ஆர்டிஸ்டாக என்ன நினைக்கிறீங்க, இஸ் எ குட் மேன் அப்படி தான். நல்லா நடிக்கணும்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. என்னை பார்த்தா எப்படியா அப்படின்னு பார்க்குறாங்க. உள்ளே ட்ராக் ஓடுது. என்னை வந்து கல்லத்துக்குள்ளேயே அதுக்குள்ளே நடிச்சே என்ன ஹீரோவாக என்னையே ஒத்துக்கலை, உன்னை எப்படியா ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு அந்த ட்ராக் வந்து ஓடுது. எனக்கு தெரியுது, கேட்குது. அவர் வந்து என்கிட்ட கேட்டது ரெண்டே வாட்டி என்னுடைய நேரத்தை. முதல்ல வந்துட்டு 16 வயது நிலை கால்ஷீட் கேட்கறதுக்கு வந்திருந்தாங்க. அவர் ப்ரொடியூஸ் பண்ண படம் கொடி பறக்குது, அது கூட கால்ஷீட் கேட்க அவர் வரல, பஞ்சு சார் ஆரம்பித்தாங்க. இந்த விழாவுக்கு தான் அவர் வந்து என்கிட்ட கேட்டாங்க. நான் ரெண்டு வார்த்தை சொல்லாமல் நான் உடனே நான் வரவே சொல்லி நான் ஒத்துக்கிட்டேன். ஏன்னா நான் வந்து ஃப்ரம் த ஃபிலிம் இன்ஸ்டிடியூட், ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் நான் படித்தேன் நான் அஃப்கோர்ஸ் அங்கே படித்தது, அங்கே கற்றுக்கிட்டதை விட கே பாலச்சந்திரன் சார்கிட்ட சினிமாவில் வந்து எல்லா டேரக்டர்கிட்ட நான் கற்றுக்கிட்டது தெரியாதுன்னு சொன்னால் கூட, அந்த சினிமா இன்ஸ்டிடியூட்டில் வந்து அதை படித்தனால அதோட அருமை எனக்கு தெரியும். அது எவ்வளோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இப்போ பாரதி ராஜா இங்கே சொல்லிட்டு இருந்தாங்க, இத்தனை பேர் இங்கே வந்திருக்காங்கன்னு சொன்னால், அவர் வந்து விரும்பாத ஆளு கிடையாது. மதிப்புக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கூட அவருடைய இந்த அரசியல் வாழ்க்கையில் வந்து நிறைய டென்ஷனாக இருக்கும்போது அந்த பாரதி ராஜாவை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மணிக்கணக்காக பாரதிராஜா கிட்டே பேசிகிட்டு இருப்பார். என் பாலச்சந்திரன் சார்கிட்டே அவர் வந்து கொஞ்சம் குழாழ்வார். பாரு வந்து நம்ம கேபி சார்கிட்ட அவ்வளோ ஈஸியாக பழக மாட்டார். இவர் என்ன ஓய், எப்படி இருக்கீங்க ஓய், யாரோ சொல்லுங்க ஓய், உங்கள் காலத்தில் யாரும் ஒரு ஹீரோயின் கூட நீங்கள் லவ் பண்ணலையே அப்படிலாம் கேட்குறாரு. அவர் சும்மா அந்த மாதிரி அது அவர் பிகாஸ் அவர் கொடுக்குற அந்த வந்து கள்ளங்கபடம் இல்லாத ஒரு அன்பு, அந்த முரட்டுத்தனமான அன்பு. அதனால தான் எல்லாருமே நம்ம எல்லாருமே இங்கே வந்திருக்கோம். அந்த இன்ஸ்டியூட் அந்த இன்விடேஷனில் பாருங்கள், எவ்வளோ அழகாக ஒரு 10 வார்த்தையில் வந்துட்டு அவர் எவ்வளோ பெரிய எழுத்தாளர், ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், டைலாக் ரைட்டருங்கிறது. அந்த இன்விடேஷனில் நம்ம அந்த பிரிக் இன்விடேஷனில் ஒரு 8-10 வரியில் வந்து எவ்வளோ கிளியராக எல்லாத்தையும் சொல்லிட்டார். அவரே ஒரு பல்கலைக்கழகம், ஒரு யூனிவர்சிட்டி. அவர் படத்தில் வந்து நடித்தா, அவர் ஆக்ட் பண்ணால் எல்லா டெக்னீஷியன் சரி, எல்லா ஆர்டிஸ்டும் சரி, எல்லாத்தையுமே கற்றுக்கலாம். இப்போ வந்து அஃபிஷியலாக ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு இன்ஸ்டிடியூட்னு சொல்லிட்டு அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் அ ஃபேக்ட். இது வந்து அவர் வாழ்க்கையிலே செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை, ஒரு மிகப்பெரிய ஒரு மிஷன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன்.
அண்ட் எனக்கு வந்து இந்த தொழில்நுட்பம் பார்த்ததெல்லாம் ஜாஸ்தி எனக்கு தெரியாது. அதெல்லாம் கமல் அவருக்கு தான் தெரியும், இந்த கேமரா எடிட்டிங்கு சவுண்டு மிக்சிங் அதெல்லாம். எனக்கு வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் கூட வந்து நடிகனாக வந்து அங்கே நான் வந்து ட்ரைனிங் எடுத்தது. ஸோ ஆக்சுவலி ஆக்டர்ஸை வந்து இதில் வந்து ஆக்டிங் கோர்ஸ் இருக்கிறதுனால இந்த ஆக்டர்ஸ்க்கு வந்து முதல்ல வந்து கேமராவுக்கு முன்னால் நிற்க வைக்கிற ஆளுங்களுக்கு வந்து அவங்கள பிடிக்கணும், அதுக்கப்புறம் கேமராவுக்கு பிடிக்கணும். ஏன்னா சில பேர் பார்க்குறதுக்கு நல்லா இருப்பாங்க, கேமராவில் நல்லா இருக்க மாட்டாங்க. சில பேர் கேமரா பார்க்குறதுக்கு சுமாராக இருப்பாங்க, கேமராவில் அழகாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் கேமரா ஸ்க்ரீனில் காட்டுற ஆளுங்களை வந்து ஜனங்களுக்கு பிடிக்கணும். அது ஜனங்களுக்கு அது வந்து ஒரு மாயம், அது டெக்னிக் இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது ஜனங்களுக்கு யாருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு. அவனுக்கு பிடிச்சி போச்சுன்னு சொன்னால் அவங்க என்ன செஞ்சாலும் இப்போ அவங்களுக்கு பிடிக்கும், பிடிக்காதுன்னு சொன்னால் அவங்க என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு பிடிக்காது. அது ஒரு பெரிய ஒரு மாயாஜாலம் அது. ஸோ இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுங்கிறது எல்லாம் கம்ப்ளீட்லி அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்து சேர்கிறவங்களுக்கு முதல்ல அந்த அட்மாஸ்ஃபியர், நீங்கள் எந்த விரும்புகிற வேலைக்கு நீங்கள் வந்து எதுக்கு வந்திருக்கீங்களோ அந்த அட்மாஸ்ஃபியர் உங்களுக்கு கிடைக்கிது. அண்ட் லைக் மைண்டட் பீப்பிள் அங்கே கூட இருப்பாங்க. அண்ட் நிறைய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தியரட்டிக்கலி அண்ட் ப்ராக்டிக்கல் ஆல்சோ, ப்ராக்டிக்கலி கூட நீங்கள் கிடைக்கும். எப்படி வந்து அரசியலில் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் தகவல்கள் மிகப்பெரிய ஆயுதம், அரசியலில் மிகப்பெரிய ஆயுதம் இன்ஃபர்மேஷன் தகவல். அப்படியே சினிமாவில் வந்து மிகப்பெரிய ஆயுதம் கான்டாக்ட்ஸ் தொடர்பு. அந்த கான்டாக்ட்ஸ் வந்து இந்த ஃபிலிம் ஸ்டேட்டில் படிக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும், பிகாஸ் ஆஃப் பாரதிராஜா அப்படிங்கிற ஒரு இமயம். அவங்களுக்கு தெரியாத ஆளுங்களே கிடையாது. அவர் சொன்ன மதிப்பு இருக்குது, ஒரு இண்டஸ்ட்ரியில் அவர் வாய்ஸுக்கு அவர் இருக்க ஒரு அவரோட மதிப்பு அவர் சம்பாதி வச்சுருக்காரு. ஸோ இங்கே வந்து இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து படிக்கிறவங்களுக்கு அந்த ஒரு பாக்கியம் அந்த ஒரு வாய்ப்பு 100% கிடைக்கும். ஸோ இந்த ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் நல்லா இப்போ ஜஸ்ட் இந்த பில்டிங்கில் வந்து இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. இது நல்லபடியாக அந்த ஆண்டன் ஆசீர்வாதத்தால் நல்லபடியாக நடந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு யூனிவர்சிட்டியாகவே கம்ப்ளீட் ஒரு பெருசாக ரொம்ப பெருசாக அது வளரணும், வளர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனை வேண்டி இந்த முயற்சி வந்து முயற்சி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பலன் கொடுக்கணும். எல்லாரையும் இதிலிருந்து பலன் அடிக்கணும்னு சொல்லி ஆண்டவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.